பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். இதன் பொருள் என்னவென்றால், மற்றவனை பற்றி புறம் கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோக்கத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அடங்கமரு திமிரியரு மைக்க புடுங்கு அப்படிங்கிறது தான் இப்போ புது டேக்லைனாக இருக்குது விசிகேது. அதாவதுங்க, என்ன பில்டப்பட வேண்டியது, பெண்களின் விடுதலை, சுயமரியாதை, பெண்ணியம், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் சனாதனத்தை வேறறுப்போம் வேறறுப்போம் அப்படின்னு சொன்னவர் இப்போ சொந்த கட்சியிலேயே சனாதனம் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை விசிகேக்குள்ள. கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரையும், எனக்கு தெரிஞ்ச மேல்மட்டத்தில் உட்காந்துருக்கிறது ஒரே ஒரு சிறுத்தை தான், அந்த மேல்மட்டம் வரைக்கும் பெண்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல, தகாத முறையில் பேசுகிறாங்க பெண்களை அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க ஒரு பெண் சிறுத்தை. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய லட்சணம். இவங்க இதை பற்றி பேசும்போது அங்கே ஃப்ரெண்டில் இருக்கவங்களாம் எல்லாம் ஜோராக கைத்தட்டுறாங்க. எல்லாரும் கைத்தட்டி எல்லாம் ஊரே கைக்குட்டி சிரிச்சிச்சு. அந்த நிலைமைக்கு திருமாவளவன் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய பெண் சிறுத்தைகளே கொண்டு போய் விட்டுருக்காங்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். அதாங்க மகளிர் விடுதலை இயக்கம், ஒருமைப்பாட்டுக்கு வேண்டி வேலை செய்யக்கூடிய இந்த மகளிர் விடுதலை இயக்கம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொழில் திருமாவளவன் மணி விழா அப்படின்னு போன வச்சுருக்காங்க. அப்பப்போ அவன் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது கண்டக்ட் பண்ணுறாங்க, எது ஏன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எதுக்கு இந்த மணி விழாவை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை அவரே விவரிக்கிறார், திரு தொழில் திருமாவளவன் அண்ணனே விவரிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எனக்கு இந்த தங்கம்லாம் ரொம்ப பிடிக்காது. சின்ன வயசில் எங்கள் தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தங்கம் மோதிரம் போட்டு விட்டார். அது எனக்கு ஒரே அலர்ஜி ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு தங்கத்தை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. இப்போ நான் தங்கம் ஏன் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கட்சியின் வளர்ச்சிக்கு வேண்டி நான் கலெக்ட் பண்ணுறேன், எனக்காண்டி நான் கலெக்ட் பண்ணல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாவட்டத்துலேருந்து இவ்வளோ கிராம் தங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக துலாபாரமெல்லாம் வச்சு வயதான ஒருத்தரை உட்கார வச்சு இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் போட்டு ஒருத்தர் முட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபேஷனில் போனால் சரி வராது. சரி, ஏதாவது விருந்து வைப்போமோன்னு பார்த்தா திமுக காரங்க முந்திக்கிட்டாங்க. அதுக்கு இந்த மொய் விருந்தெல்லாம் வச்சு பல கோடிகள் அவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்க. சரி, நாம் புதுசாக ஒன்று பண்ணுவோம், டெப்ரிஷியேட் ஆகாத ஒரு குவான்டிட்டி என்ன, அது தங்கம் தான், அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதோட விலை. ஸோ அதை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி விழாவில் மணியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் கலெக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் பல கருத்துக்கள் ஒவ்வொன்றா சொல்கிறார். ஆனால் அந்த கருத்துக்கள் எப்படி எல்லாமே ஒரே செகண்டில் ஒரு லேடி ஸ்டேஜில் ஏறி பல்பை ஃபியூஸ் போடுங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அதாவது 32 வருஷமாக, எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 40 வருஷமாக என்னங்க, இல்லை இல்லை, கடந்த 20 வருஷமாக நான் கல்யாணம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடந்த 32 வருஷமாக அவதூறுகளை அவமானங்களை இந்த கட்சி மேலே தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆளும் கட்சிக்கே சவால் விழுற இடத்துக்கு இந்த விசிகே வளர்ந்துருக்கு அப்படின்னு. இங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இவர் வந்து திரு ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாரா, இல்லை வந்து மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசை பார்த்து சொல்கிறாரா? ஏன்னா இவர் கட்சி கும்படி பூண்டியை தாண்ட முடியாது. ஸோ உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி யார், திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்துருக்காரா அப்படிங்கிறது தான் எங்களோட சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே அவர் என்ன சொன்னார், இந்த அமைச்சர் பெருமக்களின் இந்த வேலைகளினால் என்னால் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாரா? இப்போ இந்த தோழமை கட்சிகளின் செயல்களால் தூக்கம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாரோ திரு திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது. பெண்களின் அரசியலை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இது மகளிர் விடுதலை இயக்கம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ பெண்களின் அந்த அரசியல் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு. இது பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த பீப்புளோட கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பார்த்து அதை வாங்கிட்டு அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம அரசியல் பண்ண முடியும். ஜாதி ஆதிக்கம் போல் பாலின ஆதிக்கமும் மிக தவறானது அப்படின்னு சொல்லிவிட்டார். இதெல்லாம் சொல்லிக்கும் போது அப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, அந்த உண்மைகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவர்கள் வந்தாலே எல்லாருமே அவரை சுற்றி உடைய சூழ்ந்துடுறாங்க, எல்லா ஆட்களும் அவரை பார்த்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கார். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகளிர் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கவே ஒரு 20 வருஷம் ஆகிடும் போல், அந்தளவுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, நர்சோனேன்னு சொல்கிறாங்க, நர்சேனே அப்படிங்கிறாங்க, இல்லை நர்சோலேன்னு சொல்கிறாங்க, நமக்கு சரியாக தெரியல. பட் நாம் படித்த வரைக்கும் நர்சோனே அவங்க பேர், இந்த அக்காவோட பேர், அந்த பெண் சிறுத்தை அந்த ஸ்டேஜில் வாங்கி அந்த மைக்கில் பேசலான்னு ஆசையாக வந்து அந்த நர்சோனே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். மாவட்ட நிர்வாகிகள்லாம் ரொம்ப கே
கேவலமா பேசுறாங்க. எனக்கு கிட்ட நான் டேப் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கேன். அது எப்படி டேப் ரெக்கார்டர் இவர தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம புரிதல் தப்பா இருக்கோன்னு தெரியல. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இதுல அப்படினு பாத்தீங்கன்னா, அவங்க பேசினது எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது யாராவது கேட்டா நாங்க போட்டு காட்டுவோம் அப்படினு அவங்க சொல்லிருக்காங்க. சோ இங்க ரெக்கார்டிங் எல்லாம் வந்துச்சுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கேவலமா பேசுறேன் அப்படினு சொல்றாங்க. ஆண் சமூகம் இன்னும் திருந்தவே இல்லை. சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு மேடைக்கு மேடை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கட்சியில் அண்டர்லைன் த பாயிண்ட் யுவர் ஆனர், நம்ம கட்சியில் டாப் டு பாட்டம் சனாதனம் இருக்கு, சனாதனம் இருக்கு, சனாதனம் இருக்கு அப்படின்னு ஏலம் விடுற மாதிரி மூணு தடவை சொல்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே கை தட்டி வரவேற்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாவட்ட நிர்வாகத்தில் கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் அப்தமைக் அப்தமைக் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அப்படியே அந்த மைக்கை ஆஃப் பண்ணி போடுறாங்க. அதை தாண்டி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை நான் இங்கே நின்று பேசி தான் ஆவேன்னு அவங்க அடம் பிடிச்சாலும் சைடில் இருந்து சிக்னல் வந்துடுது, கம் 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 பேக், கமான் கமான் அப்படின்னு அவர் கூப்பிட்டதுனால அவங்க போக வேண்டியிருக்கு. இந்த ஒருங்கிணைப்புங்கிற வேலை அவர்கிட்ட இல்லை. இப்போ தலைவர் வந்தாலே ஒருங்கிணைஞ்சிருவாங்க. ஆனால் இந்த மகளிர் விடுதலை ஒருங்கிணைக்கிறது நான் இன்னும் 20 வருஷம் ஒருங்கிணைக்கணும் போல இருக்கு. அவ்வளோ சிரமமாக இருக்கிறது. அதற்கு பெரும் தடை மாவட்ட நிர்வாகம் தான். மாவட்ட நிர்வாகம் என்னுடைய பெண்களை எவ்வளோ கேவலமாக திட்டிருக்கானுங்க, அவ்வளோ கேவலமாக திட்டிருக்காங்க. நான் டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் காட்டுறேன். ஆண் சமூகம் இன்னும் திருந்தவில்லை, ஆண் சமூகம் இன்னும் திருந்தவில்லை, ஆண் சமூகம் திருந்த வேண்டும். எங்களை விடுதலையாக ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா, பெண்ணியம்ங்கிறது இந்த லெவலுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு எப்படி அதை சரி செய்யணும் இன்னொரு அம்மா வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம குடும்ப பிரச்சனைகளெல்லாம் வெளியே போக விடக்கூடாது, இதெல்லாம் லைவில் இருக்குது, பொது வெளியில் பேசக்கூடாது, அதெல்லாம் ஆஃப் த மைக் ஆஃப் த மைக் ஆஃப் த கேமரா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள், இதெல்லாம் குடும்ப பிரச்சனை, வெளியே போய் இதெல்லாம் பேசலாமா, நாரிராது கூட்டத்தில் கட்டு சொத்து அவுக்காத பரமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ண பார்க்குறாங்க. அமைதியாருங்க, இது நம்ம குடும்பம், குடும்ப பிரச்சனை லைவ்ல வெளியில போக கூடாது. ஆஃப் பண்ணுப்பா. இங்க நடக்கிறத நீங்க தலைவர்கிட்ட தனியா பேசுங்க. பொது வெளியில அத்தனை லைவ்ல அங்க கேமரால இருக்காங்க அத்தனை பேரும், எல்லாருக்குள்ளும் கருத்து முரண் இருக்கும், அதை சரியா உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணும். பொது வெளியில பேசக்கூடாது, அன்பான வேண்டுகோள். ஆனால் பாருங்க, பாவம் திருமாவளவன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக சனாதனத்தை வேறு இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஆர்எஸ்எஸ் ரேலி டைமில் 100,000 புத்தகம் மனுஸ்மிருதி இவங்களே புரிஞ்சுக்கிட்டு இவங்களே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, தப்பு தப்பாக அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா, வெளியில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு பொதுக்குழு கூட்டி எல்லாரும் அதை படிக்கப்பா அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே கொடுத்துருக்கணும். ஏன்னா அங்கே தான் சனாதனம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம அக்கா அதாவது சிறுத்தை அக்கா நர்ச்சோனே சொல்கிறாங்க. இந்த 100,000 காப்பியும் ஒரே செகண்டில் அந்த அக்கா புஷ் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன், பெண் சிறுத்தை பெண் சிறுத்தை தான். ஆனால் இவ்வளோ நடந்தோம், அண்ணன் கோல்டு கனெக்ஷன்லாம் குறியாக இருக்காரு, கரெக்டாக கலெக்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணார். நாம் பெங்களூர் சுமதி சமூக செயற்பாட்டாளர் 2 கிராம் பெங்களூர் சுமதி விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சே அழகம்மாள் 2 கிராம் கனையாழி 2 கிராம் கனையாழி. அப்பவே அங்கிருந்து நம்மளோட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உண்மையான எதிர்கட்சி தலைவர், ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்களும் எங்களை பார்த்து தான் வந்து ஆளும் கட்சி பயந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு பக்கத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல ஸ்ட்ராங் எதிர்கட்சியாக இருக்கார், இபிஎஸ் அவர்கள் வந்து அவர் வந்து பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை. அவர் வந்து கவர்னரை போய் சந்திக்கிறார். கவர்னரை போய் சந்திக்கும் போது கூட யார் போகிறாங்க அப்படின்னா, ஜெயக்குமார் அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து தங்கமணி அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே போய் அவங்களை மீட் பண்ணிட்டு ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு வராங்க.
அதுக்கப்புறம் வெளியே வந்து மெயின் ரோட்டு பக்கத்துலேயே அந்த இடம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பேட்டியை கொடுத்துப்படுறாரு. உடனே நம்ம ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேட்டி எல்லாத்தையும் கொடுத்துப்படுறாரு. அவர் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இஷ்யூஸ் அங்கே ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவம், அது வந்துட்டு இவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சி ஸ்கூலில் அந்த பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களா, அந்த பெண் குழந்தை உயிர் இழக்குது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் தான், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக அங்கே செயல்படலை, அதனால தான் அவ்வளோ பெரிய கலவரமாக அது மாறுது. இது ஏன் இப்போ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சிச்சேன்னு நீங்கள் கிடையாது, இன்றைக்கி 24 பெண்கள் டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களையும் வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்டிவ் இஷ்யூ. இப்போ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் ரொம்ப சரளமாக ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் திரு இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்துறாரு. அவங்க ஆட்சி காலத்தில் இப்படிலாம் கிடையவே கிடையாது, போதைப்பொருள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவங்க டைமில் வந்து முக்கியமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, அந்த குட்கா ஸ்கேம், விஜயபாஸ்கர் அவர்களை வந்து கார்னர் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போதைப்பொருள்களே கிடைக்குது ஈஸியாக, போதைப்பொருட்களில் பல லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது, குழந்தைங்களுக்கு கிடைக்குது, ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பெரினியல் இஷ்யூ, தமிழ்நாட்டில் அழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கக்கூடிய இஷ்யூ, அதுதான் வந்து இந்த லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இது ரெண்டுமே வந்து தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ஒரு பெரிய பேனரை எடுக்கிறார். என்னப்பா சொந்தமாகவே ஒரு பேனர் தனக்கே எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு விளம்பர பேனர், அது எதுக்கோ அவங்க விளம்பரத்துக்கு அடிச்சிருக்காங்க. அந்த பேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, இவர் கையில் எடுத்து காட்ட முடியுதுன்னா அந்த அளவுக்கு தான் பேனர். அதுக்கு செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7900 செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பேனர் வந்து 300-350 ரூபாயில் அடிச்சிடலாம், ஆனால் 7900 ரூபா அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சிறந்த உதாரணம், இப்போ எப்படியெல்லாம் கரப்ஷன், எப்படியெல்லாம் காசு அடிக்கிறாங்கன்னு. இது வந்து ஒரு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த பேனரை பிரிண்ட் பண்ணி ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லணும்னா, அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். இதை குறிப்பிட்ட ஒரே ஒப்பந்ததாரருக்கு இந்த பணியெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதில் பல லட்சம் ரூபா முறைகேடு நடந்திருக்கு. விளம்பரப்படுத்துவதற்காக இந்த விளம்பர பேனர் அடிச்சிருக்காங்க. இதுல மட்டும் ஒரு பேனருக்கு 7900 ரூபாய் ஒரு பேனருக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தார் கொடுத்திருக்காங்க. இதனுடைய இதை வந்து நம்ம அச்சடிச்சா இந்த விளம்பரத்தை, இந்த விளம்பர பேனரை நாம் கடையில் போய், அதாவது இந்த ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோமா, வெறும் 350 ரூபா தான், சுமார் 350 ரூபா தான். இதையும் பெரிய கூடாது, தனிப்பட்ட குற்றச்சாட்டை கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? எல்லாமே நான் சொன்னதெல்லாம் ஒரு மெமோரண்டமாக கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு அதிகமான விலையில இருந்து செய்யப்படலைன்னு பேனர் ஒன்று, அதுதான் காமிச்சாரு. இல்லையே சார், நான் தான் சொல்கிறேன், விலையில் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவர் அது குறித்து முறையாக செய்யலாம். அவர் காமிக்கிறார்ன்றது காரணத்துனா, எங்கே நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அது அதன் பேரில் உங்களுக்கு முறையான ஆதாரங்கள் இருந்தால், அவரிடத்தில் ஆதாரங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தின் மூலமாக தாராளமாக வழக்குகள் தொடுக்கலாமே, இந்த இடத்துல எந்த வழக்கு கொடுங்க. ஸோ ஈஸியாக ஒரு அரசியல்வாதி இது சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம். அவர் சொல்லியிருக்கணும், சார் இது வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி அடிச்சிருக்கு, நாங்கள் வந்து இதுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்கோம், இத்தனை கம்பெனிக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா சொன்னது வந்து ஒரு சிஎம், அதை விட்டு கோர்ட்டு போங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைச்சருக்கு அழகாக. அது காரணம் என்ன அப்படின்னு, ஏன்னா கோர்ட்டில் போனால் எவ்வளோ நாள் இழுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். மேடம் ஜெயலலிதா அவர்களோட கேஸு எவ்வளோ வருஷம் எடுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ கோர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் தீர்வு காண முடியாது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பல ரூட் இருக்குன்னு நமக்கு தெரியும். அஞ்சாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து தட்டுப்பாடு. இந்த தமிழக அரசோட இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசம் என்ன, அரசு மருத்துவமனைக்கெல்லாம் போனால் அங்கே மருந்து தட்டுப்பாடு இருக்குது. அந்த மருந்து தட்டுப்பாடுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளப்படுறாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கே போக தே ஆர் ஃபோர்ஸ் டு கோ டு தோஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இவர் குற்றச்சாட்டாக வைக்கிறார். இதற்கு திரு மாசு அவர்கள் என்னோட இடத்துல பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் அரசாங்கத்தையே குற்றம் சொல்லக்கூடாது, ஒரு இடத்துல தப்பு நடக்க தான் செய்யும், அதுக்கு வந்து நீங்கள் எல்லா அரசாங்கத்தையும் நீங்கள் குற்றம் சொல்லுவீங்களா, எங்கள் ஆட்சியில் மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னு பொத்தாம் பொதுவாக ஒரு பதிலை கொடுத்துட்டு அவர் பாட்டில் போய்கிட்டே இருக்கார். அரசின் மருத்துவ சேவையை குறை கூறுவதற்கென்றே ஒரு திலர் இப்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய அளவிலான தவறு ஒன்று நேர்ந்து விட்டது என்பதற்காகவே, அரசு மருத்துவ சேவை என்றாலே ஏதோ குறையுள்ள ஒன்று போல் ஒன்று என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிச்சயம் அது நடக்காது. காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த மருத்துவத்துறையில்
நாளில் நாளொன்றுக்கு 600,000 பேர் புறநோயாளிகள் மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள். 60,000 முதல் 70,000 வரையிலான உள்நோயாளிகள் மருத்துவமனைகளில் பயன்பெற்று வருகிறார்கள். என்றைக்கோ நடந்த ஒரு சிறு தவறை வைத்துக்கொண்டு எந்த ஆபரேஷன் நடந்தாலுமே அதில் குறை இருப்பதை போன்றது ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்வதென்பது இப்போது நாகரிகமாக ஆகியிருக்கிறது. அது தவறான போக்கு. அது யாராக இருந்தாலும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் டெண்டர் இல்லாமல் டெண்டர் விடப்படாத இடத்துல வந்து பல இடத்துல டாஸ்மாக் திறந்துருக்காங்க, டைமை தாண்டி இந்த டாஸ்மாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த டாஸ்மாக்கை சுற்றி ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஸோ எல்லா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கிரிட்டிசிசம் அவர் வந்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட. சரி, இது கொடுத்தா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக யூஸ் ஒன்றும் இல்லைங்க. இதுக்குன்னு அவருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் எந்த இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணல. யாருமே கவர்னர்ஸ் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இந்த ஆட்சியை கலைச்சிட விட போகிறதில்லை. இது வந்து ரெண்டு அரசாங்கமும், திமுக வந்து பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருக்கும்போது அவங்க கொண்டு போய் குற்றச்சாட்டெல்லாம் கொடுப்பாங்க, இப்போ வந்து இவங்க வந்து குற்றச்சாட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ரொட்டீன் தானே தவிர இதனால் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் மூவ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்காது அப்படிங்கிறத நிரசனமான உண்மை. பதவி நிதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி நற்சோனை அவர்கள் பேசும்போது கீழே இருக்க பெண்கள்லாம் கைதட்டுறாங்க, கைதட்டி ஆதரிக்கிறாங்க. அது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இருக்குது, பெண்கள் தப்பாக நடத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அது வெளிக்காட்டுது. அதனால தான் அவங்க கைத்தட்டி ஆதரிக்கிறாங்க, அவங்களால பேச முடியல, அவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெண்மணி வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, 4 சவுத்துக்குள்ளே பேச வேண்டியதை நம்ம பப்ளிக்காக பேசக்கூடாது, ஆஃப் த கேமரா ஆஃப் த கேமரா அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா, லைவ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது என்ன தெரியுதுன்னா, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னு தெரியுது. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போய் சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உட்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணி பெண்களுக்கு உண்டான மரியாதையை, அதுவும் மாவட்ட செயலாளர்கள்லாம் சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், பாக்கி எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும் அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.